வெல்கம் டு கோடிரேகே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிரியாணி இலை. பிரியாணி இலை இல்லாம இந்தியா இருக்க மசாலா பொருட்கள் முழுமை அடையாது. இந்த பிரியாணி இலை உணவுல சேர்த்தோம் அப்படின்னா மனம் கொடுக்கோ மற்ற சுவையை மேம்படுத்த மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இது உடலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு பத்தி நமக்கு தெரியாது. இதுல உடலுக்கு நன்மை பயக்க ஏராளமான ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் கனிம சத்துக்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்குங்க. இந்த பிரியாணி இலை உணவுல மட்டும் இல்லங்க, வீட்டுல இருக்க காத்த சுத்தப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இது எந்த அளவுக்கு பயன்படுத்துறது நமக்கு தெரியுமா? இது நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் கூட இருக்கலாம், ஆனா இது முற்றிலும் உண்மைங்க. இப்போது இந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க சேனல் அப்டேட் நீங்க உடனே பார்க்க முடியும். பிரியாணி இலை எரிச்ச பிறகு அதுல இருந்து வர போகும் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. தினமும் வீட்டுல ஒன்னு இல்ல ரெண்டு பிரியாணி இலையை எரிச்சீங்கன்னா வீட்டுல இருக்க காத்து சுத்தமாவதோட மனநிலையும் சிறப்பாக இருக்குங்க. பிரியாணியில யூஜனால் மற்றும் மைசர் என்ற இரண்டு சேர்மங்கள் இருக்கு. இவை அகற்றி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. எனவே பிரியாணி இலைகள் எரிச்ச பிறகு அதில் வர வாசனை வந்து மூளை இலக்க நரம்புகளை ரிலாக்ஸ் செய்ததோடு டென்ஷனை நீக்குகிறது. பிரியாணி இலையின் லேசான போக ஒவ்வொரு நோய்களும் ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இது மூக்கு மற்றும் தொண்டையில் உள்ள வீக்கத்தை நீக்குகிறது. உங்க வீட்டுல துர்நாற்றம் வீசினா அதை நீக்க பிரியாணி இலை பெரிதும் உதவி செய்து கடைகளில் விற்கப்படும் விலை உயர்ந்த ஏர் பிரஷனர்களை விட பிரியாணி இலையை பயன்படுத்தினா ரொம்பவே சிறந்ததுங்க. பிரியாணி இலைய வீட்டுல ஏற்பதுனால மன அழுத்தம் மற்றும் மனக்கவலையில இருந்து நிவாரணம் பெறலாம். பிரியாணி இலையில லினாலூல் என்ற தனித்துவமான பொருள் உள்ளது. இது மன அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ வீட்டுல பிரியாணி இலை எரிக்கும் போது என்னென்ன கரெக்டா இப்படி செய்யணும்ன்றத பத்தி நான் சொல்றேன். வீட்டில் பிரியாணி இலையை எரிக்கும் சரியான வழி என்ன? முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல ரெண்டு அல்லது மூணு நல்ல உலர்ந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. பின் வீட்டின் படுக்கறையில் நுழைந்து அங்குள்ள ஜன்னல் மற்றும் நுழைவாயில் கதவுகளை மூடிவிட்டு பிரியாணி இலையில் நெருப்பை மூட்டிவிட்டு அறையை மூடிவிடுங்கள். 10 நிமிடம் கழித்து அந்த அறைக்குள்ள சென்று ஆழமாக சுவாசிங்கள். இப்படி 5 அல்லது 7 முறை அந்த அறைக்குள் சென்று வாருங்கள். இதனா உங்க உடல்ல ஒருவித மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்டிப்பா உணர முடியும். பிரியாணி இலையை இது வரைக்கும் நம்ம சாப்பிட வருஷத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்திருக்கோம். இப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கே பயன்படுத்தலாம்ன்றத பத்தி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு விட பார்த்த மட்டும் இல்லாம உடல் ட்ரை பண்ணியும் பாருங்க. நிஜமா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.